குற்றாலத்திற்கு கூட உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்கிற ஒரு அவலம் கொரோனா பெருந்தொற்றுக்கு நானும் ஆளானே மருத்துவமனையில் இருந்தேன். அது எத்தகைய மன உளைச்சலை தரக்கூடிய நோய் என்பதை நன்கு அறிவேன். உடற்பிறந்த தமக்கையை கொரோனாவுக்கு பலி கொடுக்கக்கூடிய ஒரு துயரமும் நிகழ்ந்தது. இந்த படத்தில் இருப்பவர்களின் ஒரு சிலரை தவிர அனைவரையும் நான் அறிவேன். அருட்தந்தை அந்தோணி ராஜ் அவர்கள், நம்முடைய சிற்பி சிவானந்தன் அவர்கள், அருட்தந்தை பாக்கியநாதன் அவர்கள், இப்படி பல ஆளுமைகளை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். மனம் அதை ஒப்பவில்லை. இவர்கள் எல்லாம் நம்மோடு இல்லை என்பதை ஏற்க முடியவில்லை. கையில் இருந்ததை நாம் தொலைத்துவிட்டு நிற்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இனி தேடினாலும் கிடைக்காது என்கிற நிலையில எப்படி மனம் இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு மனத்தில் அந்த மனநிலையில் நாம் இருக்கிறோம். ஜான் சுரேஷ் அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. துடிப்பு மிக்க இளைஞர், தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு இளைஞர், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு ஒடுக்கப்பட்ட இந்த உழைக்கும் சமூகத்தை அணிதிரட்ட வேண்டும் என்பதில் தீவிரமான ஈடுபாடு கொண்டவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் இயக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களோடும் நெருக்கமான இணக்கமான நட்பை கொண்டிருந்தவர். எதிர்மறை சிந்தனை இல்லாதவர். விரக்தி என்பதற்கு இடமே இல்லை என்கிற அளவுக்கான ஒரு ஊக்கம் உள்ளது. எதையும் செய்ய முடியாது, இதுவெல்லாம் நடக்காது என்கிற புலம்பலை ஒருபோதும் அவரிடத்தில் நாம் பார்த்ததில்லை. அப்படி அவர் புலம்பியிருக்கவில்லை. அவரை சந்தித்தால் நமக்கு ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். அவர் உடன் இருந்தால் நமக்குள் ஒரு புது சக்தி பிறப்பதை போன்று ஒரு உணர்வு எழும். அந்த அளவுக்கு தன்னியல்பான ஆர்வம் உள்ளவர். சோர்வு என்பதை முகத்தில் பார்ப்பதில்லை. சோர்வில்லாதவர்களோடு நாம் இருந்தால் நமக்கும் அந்த சுறுசுறுப்பு தோற்றிக்கொள்ளும். மகிழ்ச்சியாக இருப்பவர்களை நாம் உடன் வைத்துக் கொண்டால் மகிழ்ச்சி நம்மை தொற்றிக்கொள்ளும். நம்பிக்கை உள்ளவர்களை நாம் உடன் வைத்துக் கொண்டால் அந்த நம்பிக்கை நம்மிடையே பரவும். அப்படிப்பட்ட ஆளுமைகள் ஒருவர் தான் நம்முடைய அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள். அவரோடு பழகிய நாட்கள் குறைவுதான் என்றாலும் கூட, பழகிய நேரம் குறைவுதான் என்றாலும் கூட, அவர் உடனே இருக்கிற போது அப்படி ஒரு உற்சாகம் உடலுக்குள் தோற்றிக்கொள்கிறது, நம்பிக்கை பிறக்கிறது. அப்படி ஒரு நேர்மறை ஆற்றலாக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி விளங்கியவர் அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள். அவரை கொரோனா பறிகொண்டு விட்டது என்பது பெரும் அதிர்ச்சி. அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி, ஆனால் தவிர்க்க முடியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த சூழலில் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில், ஒருவருக்கு ஒருவர் ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியாது.
நாம் இப்படி கூடி அவருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் ஒன்றாக தொகுத்து ஒரு நூலாக இன்றைக்கு வெளியிடுவோம் என்பது அவருக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மை நாமே ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கு, ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கு, நமக்குள்ளேயே நாம் ஒரு உந்துதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அமைகிறது. அது நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது என்பதுதான். ஸ்டேன் சுவாமி அவர்களின் படத்தை மறவாமலுடைய தோழர்கள் இங்கே திறந்துரைத்திருக்கிறார்கள். 80 வயதை கடந்த ஒரு முதியவர் வாழ்க்கை என்பது நமக்கு நாமே வாழ்ந்து கொள்வதல்ல, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு ஆறுதலை ஸ்டேன் சுவாமி அவர்கள் நாம் பிறப்பெடுத்திருப்பது பிறருக்காக என்ற அந்த உணர்வு இருக்கிறதே அதுதான் ஈகம், அதுதான் தியாகம். நான் எனக்காக வாழ்கிறேன், என் பெண்டு பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் என்பதல்ல வாழ்க்கை. நான் என்னை மேம்படுத்திக் கொள்வதற்காகத்தான் உறவாடுகிறேன் என்பதல்ல வாழ்க்கை. நான் என்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதல்ல வாழ்க்கை. என்னை, என் ஆற்றலை, என் நேரத்தை, என் தூக்கத்தை, என் ஒட்டுமொத்த வாழ்வை பிறருக்காக ஒப்படைக்கிறேன் என்பதுதான் பொருள் புதிந்த வாழ்க்கை. அதை உணர்த்துகிற வாழ்க்கைதான் ஸ்டேன் சுவாமி அவர்களின் வாழ்க்கை. வெளிச்சத்தில் தன் முகத்தை காட்டியது இல்லை, விளம்பரத்தை அவர் விரும்பியதில்லை. ஆனால் பழங்குடி மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் பிறந்தது ஒரு இடம், அவர் வாழ்வது இன்னொரு இடம் என்கிற வகையில் தமிழ்நாட்டில் பிறந்து அவர் வட இந்திய மாநிலங்களில் சென்று அங்கே அந்த மக்களுக்காக தொண்டாற்றி அந்த தொண்டுள்ளம் இருக்கிறதே அதுதான் கிறிஸ்தவம் உருவாக்கியிருக்கிற விளைச்சல். உண்மை கிறிஸ்தவம் நம்மை பிறருக்கு ஒப்படைக்க செய்யும். அப்படிப்பட்ட அந்த முதியவர், மூத்தவர், மோடி அரசின் வேட்டைக்கு இலக்காகி உயிர் பலியாகியிருக்கிறார். முற்போக்காக சிந்திக்கிறார், இடதுசாரி சிந்தனைகளை கொண்டிருக்கிறார், பூர்வீக குடிகளின் மேம்பாட்டுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். இதை இந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் உங்களுக்கு ஏற்பதில்லை, அனுமதிப்பதில்லை. பகுத்தறிவாளர்களை இந்த ஆட்சியாளர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். முற்போக்கு சிந்தனையாளர்களை இன்றைக்கு டெல்லியிலே ஆளும் பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உண்மையாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களை இவர்கள் அரவணைக்க மாட்டார்கள். போலியாக அம்பேத்கர் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியவர்களை உடன்பைத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் இன்றைக்கு பெகாசஸ் என்கிற ஒரு உளவறியும் மென்பொருளை பயன்படுத்தி இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களையும் பெரியார், அம்பேத்கர் போன்ற பேர் ஆளுமைகளின் சிந்தனைகளையும் பேசக்கூடியவர்களை, எழுதக்கூடியவர்களை, விவாதிக்கக்கூடியவர்களை, மக்களிடத்தில் பரப்பக்கூடியவர்களை குறிவைத்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய இந்த சனாதன கும்பலை எதிர்த்து போராடிய பேர் ஆளுமைகளுடன் ஒருவர் தான் நம்முடைய அருட்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள். அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை முழுமையாக உருவாக்கிக் கொண்ட எவராலும் சனாதன சக்திகளோடு நட்பு கொள்ள முடியாது, உறவாட முடியாது. எக்காரணத்தை முன்னிட்டும் அவர்களோடு நாம் பயணிக்க முடியாது. தனது இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக சனாதனத்தை எதிர்த்த ஒரு போராளி உண்டு என்றால் அவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மாபெரும் சனாதன எதிர்ப்பு போராளியின் கருத்தை, கொள்கையை, சாதி ஒழிப்பு அரசியலை முழுமையாக உருவாக்கிக் கொண்ட ஒரு போராளிதான்
அரசியல் போராளி தான் அருந்தந்த ஜான் சுரேஷ். ஆன்மீகம் என்பது அரசியலில் இருந்து விலகி நிற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆன்மீகம் என்பது எந்நேரமும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதல்ல. ஆன்மீகம் என்பது அநீதிகளை விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இயேசு பெருமானும் அநீதியை கண்டு குதித்தெழுந்தவர்தான். ஆட்சியாளர்களின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடியவர்தான், அதனால் படுகொலை செய்யப்பட்டவர்தான் இயேசு பெருமான். அவர் தானே விரும்பி சிலுவையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆட்சியாளர்களால் தண்டனை வழங்க பெற்றுதான் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அநீதிக்கு எதிராக போராடிய ஒரு போராளிதான் இயேசு பெருமான் என்பதை நாம் இன்னொரு கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியாக புரிந்து கொண்டவர் அருந்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்ட அருந்தந்தை சுரேஷ் அவர்கள் ஏராளமான இளைஞர்களை, இளம் பெண்களை அந்த களத்திலே உருவாக்கி இருக்கிறார். அவர் இன்று நம்மோடு இல்லாவிட்டாலும் அவர் உருவாக்கிய ஆளுமைகள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் அருந்தந்தை ஜான் சுரேஷ் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு அருந்தந்தை ஜான் சுரேஷ் அவர்களுக்கு மீண்டும் வீர வணக்கம் செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.